Okay, so here we go. It's episode number 5, okay, of chapter 3, okay, in CA Intermediate. Okay, here we're talking about this audit risk. I have already told you what is audit risk, okay. Audit risk is when you give a clean report, okay, on a financial statement, but really that financial statement has material misstatement. So the financial statement la edho periya kolar irukku, edho periya problem irukku, adha nam velila kondu varala, nam the detect pannala. ஆனால் நம்ம ரிசல்ட் எப்படி கொடுத்துருக்கோம்னா, கிளீன் ரிப்போர்ட் பர்ஃபெக்ட் அப்படின்னு கொடுத்துருக்கோம்னா, இதுதான் ஆடிட் ரிஸ்க். இதை ஃபஸ்ட்டு நம்ம தெரிஞ்சுக்கணும். ஸோ இதில் வந்து இந்த ஹெட்டிங் எப்படி கொடுத்துருக்காங்க பாருங்கள், ஆடிட் ரிஸ்க்கு தட் இஸ் நாட் இன்க்ளூடட். இதெல்லாம் ஆடிட் ரிஸ்க்கே இல்லைங்க அப்படின்னா என்னென்ன சொல்கிறாங்கன்னா, ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் அவங்க ஆடிட் ரிஸ்க்னா என்ன அப்படிங்கிறத எக்ஸ்பிளைன் பண்ணிடுறாங்க. அதாவது ஆடிட் ரிஸ்க் சம்திங் லைக் வேர் You give a clean report, but in fact, the financial statement is materially misstated. இது தான் audit risk. இங்க என்ன சொல்றாங்கன்னா, audit risk அப்படிங்கிறதே வந்து process of auditing-ல ஒரு word தான். It does not refer to, because in the heading என்னன்னா, what is not included-ங்கிறதுனால, so they are telling you, which is, audit risk doesn't refer to auditor's business risk, இல்லைன்னா ஒரு litigation-லேருந்து ஒரு loss வருது, அப்புறம் பப்ளிக் இமேஜ் ஃபுல்லாக ஸ்பாயிலர் அட்வர்ஸ் பப்ளிசிட்டி இல்லை எனி அதர் கன்சர்ன் தர் இஸ் ரைசிங் இன் கனெக்ஷன் வித் தி ஆடிட் ஆஃப் ஃபினான்ஷியல் ஸ்டேட்மெண்ட். பேர் கேட்டு போயிடுது, அதுக்கு அடுத்த என்கேஜ்மெண்ட் வந்து உங்களுக்கு எதுவுமே நடக்காது. ஸோ உங்களோட பப்ளிக் இமேஜுங்கிறதே ஸ்பாயில் ஆகிடுது. இல்லை நீங்கள் நிறைய தடவை வந்து கோர்ட்டுக்கு நடக்கணும், கேஸ் உங்கள் மேலே ஃபைல் பண்ணியிருப்பாங்க. இந்த மாதிரியான லாஸஸோ இல்லை இந்த மாதிரியான லூசிங் ஆஃப் பப்ளிக் இமேஜோ இல்லை மற்ற ஏதோ ஒரு அட்வர்ஸான ஈவெண்ட்டோ இதெல்லாம் ஆடிட் ரிஸ்கான்னு கேட்டால், நோ, இதெல்லாம் ஆடிட் ரிஸ்க்கே கிடையாதுன்றாங்க. அப்போ ஆடிட் ரிஸ்க் அப்படிங்கிறது என்னென்னா, ஒரு ஒரு ஃபினான்ஷியல் ஸ்டேட்மெண்ட் நீங்கள் ஆடிட் பண்ணும்போது, ஓகேவா, நீங்கள் ஆடிட் பண்ணும்போது ஒரு ஃபினான்ஷியல் ஸ்டேட்மெண்ட் வந்து ஆக்சுவலி மெட்டீரியலி மிஸ்டேட்டடாக இருக்குது, ஆனால் நீங்கள் என்ன பண்ணியிருக்கீங்கன்னா அதுக்கு கிளீன் ரிப்போர்ட் கொடுத்துருக்கீங்கன்னா இதுதான் ஆடிட் ரிஸ்க். சில நேரங்களில் ஃபினான்ஷியல் ஸ்டேட்மெண்ட் வந்து ரொம்ப கிளீனாக தான் இருக்கும், ஓகேவா, ஆனால் நீங்கள் ரிப்போர்ட்டு வந்து எப்படி கொடுத்துருப்பீங்கன்னா மாடிஃபைட் ஒப்பீனியன் கொடுத்துருப்பீங்க. மாடிஃபைட் ஒப்பீனியன்னா கிளீன் ரிப்போர்ட் கிடையாது, ஓகேவா. ஸோ தெர் இஸ் சம் ப்ராப்ளம் அப்படிங்கிற மாதிரி மாடிஃபைட் ஒப்பீனியன் அப்படின்னு சொல்லுவோம். மாடிஃபைட் ஒப்பீனியன்னா லைக் ஒரு குவாலிஃபைட் ஒப்பீனியன், ஆர் ஐ வுட் சே தெர் ஆர் சம் ரிசர்வேஷன்ஸ். இதெல்லாம் தாண்டி அவங்க வந்து என்ன சொல்லுவாங்கன்னா, ரிப்போர்ட் வந்து இட் சேஸ் லைக் ஏதோ ஒரு மெட்டீரியல் மிஸ்டேட்மெண்ட் இருக்குன்னு நம்ம கொடுத்துருப்போம் ரிப்போர்ட்டில், பட் ஃபினான்ஷியல் ஸ்டேட்மெண்ட் ரொம்ப கிளீனாக இருக்கும், எந்த ப்ராப்ளமும் இருக்காது. ஸோ இது வந்து ஆடிட் ரிஸ்க்கான்னு கேட்டால் கிடையாது. ஏன்னா இந்த ஆடிட் ரிஸ்க் வந்து பெரிய அளவில் வந்து மெச்சூரே ஆகாது. ஏன்னா ரொம்ப கிளீனாக இருக்கக்கூடிய ஃபினான்ஷியல் ஸ்டேட்மெண்ட்டை நீங்கள் போய் வந்து ஒரு மெட்டீரியலி மிஸ்டேட்டடுன்னு சொல்லும் போது அதை வந்து அந்த மேனேஜ்மெண்ட்டே நம்ப மாட்டாங்கல்ல. தே வில் நாட் அலவ் யூ, தேல் ட்ரை அண்ட் எக்ஸ்பிளைன் யூ தட் எவ்ரி திங் இஸ் பர்ஃபெக்ட், வை டு யூ கிவ் அஸ் மெட்டீரியலி மிஸ்டேட்டட், நீங்கள் ஏன் சொல்கிறீங்க, கிவ் அஸ் த ரீசன்ஸ், வி வில் கிவ் யூ எக்ஸ்பிளனேஷன்ஸ், we will tell you where you got things wrong and we will clarify you appdinu solli management nariya pesi they'll make a imprint that audit neenga pannumbodhu neenga financial statements materially misstated neenga nambringla appa we will try to prove you that it is not nu solli andha edathile pesi finish panniduvanga but financial statements materially misstated ah irukku ana nama clean report kudukrona endha management nammala vandu stop panna maatanga. ஸோ இந்த மாதிரியான சிச்சுவேஷன் தான் வி கால் இட் அஸ் ஆடிட் ரிஸ்க், ஓகே. ஸோ இப்போது ஃபார் த பர்பஸ் ஆஃப் ஸ்டாண்டர்ட்ஸ் அண்ட் ஆடிட்டிங், ஆடிட் ரிஸ்க் டஸ் நாட் இன்க்ளூட் த ரிஸ்க் தி ஆடிட்டர் மைட் எக்ஸ்பிரஸ் அன் ஒப்பீனியன் தட் த ஃபினான்ஷியல் ஸ்டேட்மெண்ட்ஸ் ஆர் மெட்டீரியலி மிஸ்டேட்டட் வென் தே ஆர் நாட். திஸ் ரிஸ்க் இஸ் ஆர்டினர்லி இன்சிக்னிஃபிகண்ட். இதை தான் அவங்க சொல்கிறாங்க இங்கே இருக்கலையா இந்த ரவுண்டு. இதை தான் என்ன சொன்னாங்கன்னா, திஸ் ரிஸ்க் இஸ் ஆர்டினர்லி இன்சிக்னிஃபிகண்ட். நான் ஏன் உங்களுக்கு ரீசனும் சொல்லிட்டேன், ஏன்னா இந்த மாதிரி ஃபினான்ஷியல் ஸ்டேட்மெண்ட் கிளீனாக இருந்து நீங்கள் வந்து ஒரு மெட்டீரியலி மிஸ்டேட்டடாக இருக்கு நீங்கள் கொடுத்துட்டீங்கன்னா அதை வெளியில் வந்து ஃப்ரூட்டிஃபையே ஆகாது. வெளியில் வரைக்கும் அந்த ரிப்போர்ட் உங்களால் கொடுக்கவே முடியாது. பிகாஸ் அதுக்கு முன்னாடியே மேனேஜ்மெண்ட் ப்ரூவ் பண்ணிவிடுவாங்க, இல்லை இல்லை நாங்கள் வந்து புக்ஸ் எல்லாம் கரெக்டாக தான் மெயின்டைன் பண்ணுறோம், நீங்கள் வேணால் திருப்பி செக் பண்ணி பாருங்கன்னு சொல்லி அந்த ஃப்ரூட்டிஃபை ஆகவே விட மாட்டாங்க. அதனால தான் அடுத்து வந்து என்னென்னா, சி இப்போ நீங்கள் படித்தது என்னென்னா ஆடிட் ரிஸ்க்குங்கிறதுல என்னென்ன இன்க்ளூட் ஆகாதுன்னு படிச்சிட்டீங்க, கரெக்டாக. நம்பர் ஒன் என்னென்னா பிஸ்னஸ் லாஸ், அதாவது உங்களோட பேர் கெட்டு போகிறதோ இல்லை உங்களுக்கு திருப்பி பிஸ்னஸ் கிடைக்காததோ இல்லை உங்களுக்கு கோர்ட்டு கேஸ்னு அலையிறதோ, இது ஆடிட் ரிஸ்க்கு கிடையாது. அதே மாதிரி ஒரு ஃபினான்ஷியல் ஸ்டேட்மெண்ட் கிளீனாக இருந்து, ஓகேவா, அதை நீங்கள் மெட்டீரியலி மிஸ்டேட்டட்னு சொல்கிறீங்கன்னா இதுவும் ஆடிட் ரிஸ்க்கு கிடையாது. அதை எப்படி எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்காங்க பாருங்கள், சி வென் யூ எக்ஸ்பிரஸ் அன் ஒப்பீனியன் த ஃபினான்ஷியல் ஸ்டேட்மெண்ட்ஸ் ஆர் மெட்டீரியலி மிஸ்டேட். நீங்கள் என்ன ஒப்பீனியன் கொடுக்குறீங்க,
ஃபினான்ஷியல் ஸ்டேட்மெண்ட்ஸ் ஆர் மெட்டீரியலி மிஸ்டேட்டட்னு கொடுக்குறீங்க, பட் வென் தே ஆர் நாட், ஓகே, திஸ் ரிஸ்க் இஸ் ஆர்டினரிலி இன்சிக்னிஃபிகண்ட்னு சொல்லிடுறாங்க. ஓகேவா, அடுத்த ஹெட்டிங் என்ன வராங்கன்னா அசஸ்மெண்ட் ஆஃப் ரிஸ்க். அசஸ்மெண்ட் ஆஃப் ரிஸ்க்கை பொறுத்த வரைக்கும் ரிஸ்க்கை அசஸ் பண்ணக்கூடிய ஒரு மெயினான குவாலிட்டி வந்து இந்த ப்ரொஃபஷனல் ஜட்ஜ்மெண்ட் அப்படிங்கிறது. அதாவது ஒரு இப்போ நம்ம ஆடிட் பண்ணுறோம் அப்படின்னா அந்த ஆடிட் ரிலேட்டடான ப்ரொசீஜர்ஸோ டெக்னிக்ஸோ மெத்தடாலஜிஸோ இல்லை நம்ம அது ரிலேட்டடாக படிச்சிருக்கக்கூடிய போஸ்ட் குவாலிஃபிகேஷன்ஸோ இல்லை வாட் எவர் நம்மளோட நாலெட்ஜ் நம்மளோட எக்ஸ்பீரியன்ஸ் நம்மளோட அந்த ஸ்கெப்டிசிசம் இது எல்லாமே ஆடிட் பண்ணும் பொழுது நமக்கு ஹெல்ப் பண்ணும். ஸோ ஒரு ஆடிட்டர் ஒரு குவாலிஃபைடு எக்ஸ்பர்ட் ஒரு 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 எக்ஸ்ட்ரீம்லி எக்ஸ்பர்ட் ஆன் அக்கௌண்டிங் அண்ட் ஆடிட்டிங் அவங்க தான் உங்களுக்கு வந்து உங்களோட ஆடிட்டை பண்ணுறாங்க அப்படின்னு சொல்லும் பொழுது அவங்களோட நாலெட்ஜ் அவங்களோட ட்ரைனிங் அவங்களோட இந்த எக்ஸ்பீரியன்ஸ் இது எல்லாமே சேர்ந்து தான் உங்களோட புக்ஸ் ஆஃப் அக்கௌண்ட்ஸ் வந்து மெட்டீரியலி மிஸ்டேட்டடா இல்லையா கிளீனாக இருக்கான்றதை பார்க்குறாங்க. ஸோ மேஜராக நம்ம பார்த்தோன்னா இந்த அசஸ்மெண்ட் ஆஃப் ரிஸ்க்னு நம்ம சொல்லக்கூடியதில் ரிஸ்க்கை அசஸ் பண்ணக்கூடிய ரொம்ப 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 இம்பார்ட்டண்ட்டான குவாலிட்டிங்கிறதே இந்த ப்ரொஃபஷனல் ஜட்ஜ்மெண்ட் தான். ஸோ இந்த ப்ரொஃபஷனல் ஜட்ஜ்மெண்ட் அப்படிங்கிறது வந்து எப்படி இருக்கும்னா இட்ஸ் நாட் ஈவன் அபவுட் தி கேப்பபிலிட்டி. ஸோ அவங்க சொல்கிறாங்க பாருங்களேன், இட் இஸ் நாட் ஈவன் அபவுட் தி மேட்டர் கேப்பபிள் ஆஃப் ஒரு ப்ரிசைஸாக நல்லா மெஷர் பண்ண முடியுமா அப்படின்றதெல்லாம் தாண்டி ப்ரொஃபஷனல் ஜட்ஜ்மெண்ட் அப்படிங்கிறது என்ன தெரியுமா, இட் இஸ் எக்ஸசைஸ்டு பை அன் ஆடிட்டர் ஹூஸ் அ ட்ரைனிங். ஓகேவா, என்னென்ன சொல்கிறாங்க பாருங்க, ஹூஸ் ட்ரைனிங் நாலெட்ஜ் எக்ஸ்பீரியன்ஸ் இதெல்லாம் சேர்ந்து அவர் அசஸ் பண்ணும். எதுலனா இன் டெவலப்பிங் நெசசரி காம்பிடென்சிஸ் டு அச்சீவ் ரீசனபிள் ஜட்ஜ்மெண்ட்ஸ். ஸோ ஒரு புக்ஸ் ஆஃப் அக்கௌண்ட்ஸை பார்க்கும்போது ஒரு சின்ன இர்ரெகுலாரிட்டியை பார்க்கும்பொழுது இந்த இர்ரெகுலாரிட்டி எரரோ ஃப்ராடோ இருக்கிறதுக்கான ஒரு 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 ஜஸ்ட் ஒரு ஒரு சிம்பிளா, ஓ இதுதான் வந்து நமக்கு ஒரு சின்ன ஒரு ஒரு சின்ன இர்ரெகுலாரிட்டி இருந்தால் கூட ஓகே திஸ் இஸ் அ டோக்கன் சேயிங் தட் தெர் மைட் பி சம் எரர் ஆர் ஃப்ராட் இன்டெப்தாக நம்ம பார்த்தா கிடைக்கும் அப்படிங்கிறதுனுடைய ஒரு இர்ரெகுலாரிட்டியா, இல்லை இந்த இர்ரெகுலாரிட்டி நார்மல் தான் எல்லா இடத்துலையும் இருக்கும்னு சொல்கிற மாதிரி இர்ரெகுலாரிட்டியா அப்படிங்கிறதெல்லாம் ஜட்ஜ் பண்ற கேப்பபிலிட்டி ஒரு ப்ரொஃபஷனல் பர்சனுக்கு இருக்கும். அதுதான் ப்ரொஃபஷனல் ஜட்ஜ்மெண்ட்னு சொல்றோம். இங்க இருக்கக்கூடிய மூணு கீ வேர்ட் என்ன அப்படின்னா ட்ரைனிங் நாலெட்ஜ் அண்ட் எக்ஸ்பீரியன்ஸ். ஓகே, ஸோ இங்க சொல்றாங்க ஓவர்வியூ ஆஃப் ஆடிட் ரிஸ்க்கை பொறுத்த வரைக்கும் அவங்க என்ன சொல்றாங்க, ஆடிட் ரிஸ்க்குங்கிறது வாட் டசன்ட் கம் அண்டர் ஆடிட் ரிஸ்க் ரெண்டு எக்ஸ்பிளைன் பண்ணாங்க இல்லையா. ஒன்று வந்து பிஸ்னஸ் ரிஸ்க் சச் அஸ் லாஸ் ஃப்ரம் லிட்டிகேஷன் அட்வர்ஸ் பப்ளிசிட்டி ஆர் அதர் ஈவென்ட்ஸ் ஓகே அரைசிங் இன் கனெக்ஷன் வித் ஆடிட் ஆஃப் ஃபினான்ஷியல் ஸ்டேட்மெண்ட்ஸ், இது ஆடிட் ரிஸ்க் கிடையாது. ரெண்டாவது ஒருவேளை ஆடிட்டர் தன்னோட ஆடிட் ஒப்பீனியன் எப்படி எக்ஸ்பிரஸ் பண்ணியிருக்காரு, ஹி எக்ஸ்பிரஸஸ் அன் ஒப்பீனியன் தட் த ஃபினான்ஷியல் ஸ்டேட்மெண்ட்ஸ் ஆர் மெட்டீரியலி மிஸ்டேட்டட் பட் இன் ஃபேக்ட் தே ஆர் நாட் மெட்டீரியலி மிஸ்டேட்டட் அப்படின்னா அப்போ வரக்கூடிய ரிஸ்க் வந்து ஆடிட் ரிஸ்க்கானு கேட்டால் கிடையாது, பிகாஸ் இட் இஸ் ஆர்டினரிலி இன்சிக்னிஃபிகண்ட். ஓகேவா, இந்த பாக்ஸ் இருக்கு பாருங்க, இது ரொம்ப 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 இம்பார்ட்டன்ட். ஏன்னா இங்கே அவங்க சொல்கிறாங்க ஆடிட் ரிஸ்க் அப்படிங்கிறதே வந்து இட்ஸ் அ கம்பைன்ட் எஃபெக்ட் ஆஃப் ரிஸ்க் ஆஃப் மெட்டீரியல் மிஸ்டேட்மெண்ட் அண்ட் டிடெக்ஷன் ரிஸ்க். இந்த ரிஸ்க் ஆஃப் மெட்டீரியல் மிஸ்டேட்மெண்ட் அகைன் ரெண்டாக பிரிக்கிறாங்க. ஒன்று என்னென்னா இன்ஹெரண்ட் ரிஸ்க் அண்ட் கண்ட்ரோல் ரிஸ்க். இன்ஹெரண்ட் ரிஸ்க் அப்படிங்கிறது வந்து ஒரு கம்பெனியில் கண்ட்ரோல் இருந்தாலும் கண்ட்ரோல் மெக்கானிசம் இல்லைனாலும் ஜென்ரலாகவே அவங்க பாதிக்கப்படக்கூடிய ஒரு ஒரு எக்ஸ்போஷர் இருக்குன்னா அதுதான் இன்ஹெரண்ட் ரிஸ்க். ஓகேவா, கண்ட்ரோல் இருக்கு ஆனால் கண்ட்ரோலும் ஒர்க் ஆக மாட்டேங்குது, அதையும் தாண்டி ஒரு தப்பு நடக்குதுன்னா அது கண்ட்ரோல் ரிஸ்க். அதுக்கப்புறம் டிடெக்ஷன் ரிஸ்க். டிடெக்ஷன் ரிஸ்க்ன்றது என்னன்னா நான் ஆடிட் ப்ரொசீஜர்ஸும் மெத்தடாலஜிஸும் டெக்னிக்காலிட்டிஸு எல்லாத்தையும் அப்ளை பண்ணிட்டேன்ப்பா. ஓகேவா, அதை சாம்பிளிங் மெத்தட் யூஸ் பண்ணி அப்ளை பண்ணியிருக்கேன், ஆனாலும் என்னால் ஆடிட் ரிப்போர்ட்டை வந்து கரெக்டாக கொடுக்க முடியல ஒரு மெட்டீரியல் மிஸ்டேட்மெண்ட்டை கண்டுபிடிக்க முடியல அப்படின்னா அதுக்கு வந்து பேர் என்னென்னா சாம்பிளிங் ரிஸ்க். ஓகேவா, சாம்பிளிங் ரிஸ்க்ன்றது என்னென்னா 400 items எடுத்திருப்போம் அவுட் ஆஃப் 1000, அந்த 400 items வந்து அந்த 1000 பாப்புலேஷனோட ரெப்ரஸன்டேஷனாகவே இருக்காது, அது ஒரு அதுதான் வந்து சாம்பிளிங். அது சம்டைம்ஸ் அந்த 400ல ஃபார் எக்ஸாம்பிள் நான் உங்களுக்கு ஆல்ரெடி எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்கேன் பட் சின்ன ஒரு ரீகேப் தான், 1000ல 400 நீங்கள் சூஸ் பண்ணுறீங்க இதுதான் சாம்பிளிங் ரிஸ்க். அதாவது இந்த 400ல நான் சொன்ன மாதிரி ஓவராலாக 1000 transactionல ஏதோ ஒரு டிரான்சாக்ஷன் ஃப்ராடுலன் டிரான்சாக்ஷன், பட் நீங்கள் சாம்பிளிங் எடுக்கும்போது ஒரு 400 transactions எடுக்கிறீங்க, ஆனால் இந்த ஒரு டிரான்சாக்ஷன் வந்து அந்த 600 transactionல ஒன்றா இருக்கு. ஸோ இங்கே சாம்பிளிங் ரிஸ்க் என்னன்னா நீங்கள் எடுக்கிற இந்த 400ல அந்த ஃப்ராடுலன் டிரான்சாக்ஷன் வரவே இல்லைப்பா அப்படின்னா அது சாம்பிளிங் ரிஸ்க். நான் சாம்பிளிங் ரிஸ்க் என்ன தெரியுமா, நீங்கள் சாம்பிள் அந்த 400 எடுக்கிறீங்க ஓகேவா, இந்த 400ல ஒன்று தான் வந்து ஃப்ராடுலண்டான டிரான்சாக்ஷன், ஆனாலும் உங்களால் கண்டுபிடிக்க முடியலன்னா என்ன அர்த்தம், நீங்கள் சாம்பிள் எடுத்ததுலலாம் தப்பு இல்லை, சாம்பிள் எடுத்ததுல அந்த ஃப்ராடுலன் டிரான்சாக்ஷன் வந்துருச்சு ஆனாலும் உங்களால் கண்டுபிடிக்க முடியல
அப்படின்னு சொல்லக்கூடிய நான் சாம்பிளிங் ரிஸ்க். சாம்பிள் எடுக்கிறத தாண்டி மற்ற ஏதோ ஒரு காரணத்தினால உங்களால் அந்த மெட்டீரியல் மிஸ்டேட்மெண்ட்டை கண்டுபிடிக்க முடியலன்னா தட் இஸ் கால்ட் அஸ் நான் சாம்பிளிங் ரிஸ்க். ஸோ நம்ம எக்ஸாமில் ரிஸ்க் பற்றி வந்தாலே, ஆடிட் ரிஸ்க் பற்றி வந்தாலே இந்த டேபிளை மென்ஷன் பண்ணுறது ரொம்ப இம்பார்ட்டன்ட்டு. பிகாஸ் இட் கிளியர்லி சேஸ் தட் ஆடிட் ரிஸ்க் இஸ் அ காம்பினேஷன் ஆஃப் மெட்டீரியல் மிஸ்டேட்மெண்ட், ரிஸ்க் ஆஃப் மெட்டீரியல் மிஸ்டேட்மெண்ட் அண்ட் டிடெக்ஷன் ரிஸ்க், அண்ட் ரிஸ்க் ஆஃப் மெட்டீரியல் மிஸ்டேட்மெண்ட் இன்ஹெரண்ட் ரிஸ்க் அண்ட் கண்ட்ரோல் ரிஸ்க். அதுக்கப்புறம் அவங்க என்ன சொல்கிறாங்க, டிடெக்ஷன் ரிஸ்க்ன்றது ரெண்டாக பிரிக்கிறோம், ஒன்று சாம்பிளிங் இன்னொன்று நான் சாம்பிளிங். திஸ் இஸ் வெரி 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 இம்பார்ட்டன்ட். அடுத்து அவங்க என்ன சொல்கிறாங்கன்னா, கம்பைன்டு அசஸ்மெண்ட் ஆஃப் ரிஸ்க் ஆஃப் மெட்டீரியல் மிஸ்டேட்மெண்ட். சி ஆப்வியஸாகவே வந்து யூ ஹாவ் டு நவ் அசஸ் த ரிஸ்க் ஆஃப் மெட்டீரியல் மிஸ்டேட்மெண்ட்டா. அதை நீங்கள் எப்படி பண்ணுறீங்க, யூஆர் கம்பைனிங் ROMM அண்ட் டிடெக்ஷன் ரிஸ்க், இது ரெண்டுத்தையும் சேர்த்தா தான் யூ கெட் தி டிடெக்ஷன் ரிஸ்க்கும். அதர் இஸ் ROMM-ஐயும் டிடெக்ஷன் ரிஸ்க்கையும் சேர்க்கணும். அது ரெண்டுத்தையும் சேர்த்தா தான் உங்களுக்கு டோட்டல் ஆடிட் ரிஸ்க் எவ்வளோ இருக்குன்னு தெரியும். ஜென்ரலி இந்த ROMM அப்படிங்கிறது வந்து ஆடிட்டர் வேணா பிரிச்சுக்கலாம், பிரிச்சுக்கிட்டு ஜென்ரலாகவே கண்ட்ரோல் மெக்கானிசமை தாண்டி இந்த கம்பெனி வந்து ஓவரா எக்ஸ்போஸ் ஆயிருக்காங்களா மிஸ்டேட்மெண்ட்டுக்கு அப்படின்னு செக் பண்ணிக்கலாம். பெஸ்ட் எக்ஸாம்பிள் உங்களுக்கு ஒன் ஆஃப் தி இல்லஸ்ட்ரேஷன்ஸ்ல கொடுத்துருப்பாங்க. அதாவது என்னன்னா, கவர்மெண்ட் வந்து நிறைய சப்சிடிஸ் அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க ஃபார் ப்ரொடக்ஷன் ஆஃப் அ ப்ராடக்ட் எக்ஸ். ஏதோ ஒரு ப்ராடக்ட்டை ப்ரொடியூஸ் பண்ணுறதுக்கான சப்சிடிஸ் நிறைய நிறைய அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ எக்ஸ்ன்ற ப்ராடக்ட்டை நீங்கள் வந்து ப்ரொடியூஸ் பண்ண போகிறீங்க. ப்ரொடியூஸ் பண்ணி சக்ஸஸ்ஃபுல்லாக நீங்கள் வந்து அதை ஒர்க் அவுட் பண்ணி காமிச்சிட்டிங்கன்னு வச்சுக்கோங்களேன், ஓகேவா, அங்கே வந்து உங்களுக்கு சப்சிடி கிடைக்கும். ஆனால் இது வரைக்கும் கிட்டத்தட்ட 20 கம்பெனிஸ் இந்த எக்ஸ்ன்ற ப்ராடக்ட்டை ப்ரொடியூஸ் பண்ண ட்ரை பண்ணியிருக்காங்க. ஆனால் எல்லாருமே ஃபெயில் தான். பிக்கஸ்ட் ஃபெயிலியர் இவங்க எல்லாருமே ஃபெயிலியர் தான். எக்ஸ்ன்ற ப்ராடக்டை கண்டுபிடிக்கிறதுக்கு ஒரு 20 கம்பெனி ஆரம்பிச்சிருக்காங்க ஆல்ரெடி, நீங்கள் 21வது கம்பெனி. இப்போ இந்த 21வது கம்பெனி ஆடிட் பண்ணுறதுக்கு தான் நீங்கள் போகிறீங்க, ஆடிட்டராகவே போகிறீங்க. அப்படின்னா இந்த 20 கம்பெனியுமே ஃபெயிலியர் தான், யாருக்குமே சப்சிடி கிடைக்கல. இப்போ இந்த 21st கம்பெனியாக நீங்கள் உள்ளே போகிறீங்கன்னு வச்சுக்கோங்களேன், நீங்கள் தான் ப்ரொடியூஸ் பண்ண போகிறீங்க இந்த எக்ஸ்னா, தெர் இஸ் அ சான்ஸ் தட் நீங்கள் சக்ஸஸும் ஆகலாம், பட் மெஜாரிட்டி நீங்கள் ஃபெயில் ஆகிறதுக்கு நிறைய வாய்ப்பு இருக்குது. அப்படின்னா இந்த கம்பெனியோட நேச்சரே எப்படி இருக்குது பாருங்களேன், 90% ஆஃப் த ப்ரிடிசஸர்ஸ் இவங்களை மாதிரி ஸ்டார்ட் பண்ண எல்லா கம்பெனியுமே ஊற்றி முடிச்சு. அப்போ இவங்க சக்ஸஸ் ஆவாங்கன்றதுக்கு ப்ராபபிலிட்டியும் ரொம்ப கம்மி தான். அப்போ இந்த மாதிரியா ரொம்ப வல்னரபிளான ஒரு எக்ஸ்போஷர் இருக்குல்ல, அதாவது எப்படியும் இந்த கம்பெனி வந்து தோல்வி அடையிறதுக்கு தான் நிறைய வாய்ப்பு இருக்குது, அப்படி ஒரு கம்பெனியோட அப்படி ஒரு இண்டஸ்ட்ரியில தான் இந்த கம்பெனி இயங்கிட்டு இருக்கு அப்படின்னும் போது நார்மலாகவே ஆடிட்டர் வந்து 1 to 100 தடவை ரொம்ப காஷியஸாக இருக்கணும். பிகாஸ் இங்கே ஜென்ரலாக இன்ஹெரண்டாகவே இந்த கம்பெனியை ஊற்றி மூடுறதுக்கு தான் நிறைய வாய்ப்பு இருக்கு. அப்படிங்கும் பொழுது அவங்களுடைய ஃபினான்ஷியல் ஸ்டேட்மெண்ட்ஸ் நிறைய விஷயத்த எப்படி சொல்கிறது, நிறைய விஷயத்த அண்டர்ஸ்டேட் பண்ணுறதுக்கும் இல்லை வந்து மெட்டீரியல் மிஸ்டேட்மெண்ட் இருக்கிறதுக்குமான வாய்ப்புகள் நிறைய இருக்குதுன்னு சொல்கிறாங்க. ஸோ இர்ரெஸ்பெக்டிவ் ஆஃப் அந்த இடத்துல இன்டர்னல் கண்ட்ரோல் எப்படி இருக்குது, அது ஸ்ட்ராங்காக இருக்கா, சம்டைம்ஸ் இந்த மாதிரியான கம்பெனிஸில் கண்ட்ரோல் மெக்கானிசம் அப்படிங்கிறது சூப்பர் ஸ்ட்ராங்காக கூட இருக்கும், எல்லாருமே அதை ஃபாலோ பண்ணுவாங்க. கண்ட்ரோல் ரிஸ்க்கு 0 கூட இருக்கட்டும், கண்ட்ரோல் பர்ஃபெக்டாக இருக்குப்பா, எல்லாருமே அப்படியே பர்ஃபெக்ட் டிசிப்ளினோடு இருக்காங்க, ஒரு ப்ராப்ளம் கிடையாது, கண்ட்ரோல் ரிஸ்க்கு 0 கூட வச்சுக்கோங்களேன். ஆனாலும் இன்ஹெரண்ட் ரிஸ்க்ன்றது ரொம்ப ஹெவியாக இருக்கும், ஹையாக இருக்கும், பிகாஸ் அவங்க ஆப்ரேட் பண்ணுற இண்டஸ்ட்ரி அந்த மாதிரி அப்படிங்கிறதுனால, ஓகேவா. ஏன்னா ரீசெண்டாக வந்து ஃபார் எக்ஸாம்பிள் சோலார் பேனல் வச்சுக்கோங்களேன், சோலார் பேனல் வந்து சக்ஸஸ்ஃபுல்லாக கம்மியான காஸ்ட்டுக்கு ப்ரொடியூஸ் பண்ணுறவங்களுக்கு கவர்மெண்ட் வந்து நிறைய சப்சிடி கொடுக்குறாங்க அப்படின்னு சொன்னால், எல்லாருமே சோலார் பேனலை கமர்ஷியல் யூஸ்க்கு ஏற்ற மாதிரி டிசைன் பண்ணுற ப்ராசஸ்லேயே ஈடுபடுவாங்க. ஆனால் இதுக்கு முன்னாடி ப்ரொடியூசஸராக அந்த 20 கம்பெனியுமே ஃபெயிலியர்னா, நீங்கள் 21வது கம்பெனி ஸ்டார்ட் பண்ணியிருக்கீங்கன்னா டெஃபினட்டாக உங்களுக்கு ஃபெயில் ஆகிறதுக்கான வாய்ப்புகள் நிறைய, பாஸ் ஆகிறத விட சக்ஸஸ் ஆகிறத விட. ஸோ இதுதான் இன்ஹெரண்ட் லிமிட்டேஷன், இன்ஹெரண்ட் லிமிட்டேஷன் கூட கிடையாது, இதெல்லாம் இது வந்து இன்ஹெரண்ட் ரிஸ்க். த ரிஸ்க் தட் தி ஃபினான்ஷியல் ஸ்டேட்மெண்ட்ஸ் ஆர் மெட்டீரியலி மிஸ்டேட்டட், அதுதான் இன்ஹெரண்ட் ரிஸ்க். இப்போ இல்லஸ்ட்ரேஷன்ஸ் பார்க்கலாமா, இல்லஸ்ட்ரேஷன் வந்து நமக்கு டெஃபினட்டாக ஒரு நல்ல ஒரு கிரிப்பை தரும். என்னென்னு பாருங்க, ஃபர்ஸ்ட் எத்தனை XYZ லிமிடெட், இந்த கொஸ்டின் தான் நம்ம படிக்கிறோம், ஓகேவா. XYZ லிமிடெட் வந்து இட்ஸ் எங்கேஜ் இன் பிஸ்னஸ். என்ன பண்ணாங்க, ரன்னிங் செவரல் ஸ்டோர்ஸ், நிறைய கடைங்க நடத்திட்டு வராங்க, நிறைய துணி கடை தான், ரெடிமேட் கார்மெண்ட்ஸ், எல்லா சீசனுக்கு ஷூ, கிஃப்ட் ஐட்டம்ஸ், வாட்ச், அந்த மாதிரி நான் எல்லா ப்ராடக்ட்லேயுமே ஒரு ஒரு டேக் போட்டிருக்காங்க, ஓகேவா, எல்லா ஐட்டத்துக்குமே. செல்லதுக்கு வந்து என்ன சொல்கிறாங்கன்னா, மோர் ஓவர் அவங்க என்ன பண்ணுறாங்கன்னா, இன்வென்ட்ரி ரெக்கார்டு இருக்குல்ல மாதம் மாதம், அதை என்ன பண்ணுறாங்க, கரெக்டாக வந்து செக் பண்ணிடுறாங்க. எவ்ரி மந்த் வந்து போயிட்டு ஃபிசிக்கலி அக்கௌண்ட்ஸில் வந்து அக்கௌண்டிங் புக்ஸில் க்ளோசிங் ஸ்டாக் 20 இருக்குது அப்படின்னு அந்த மந்த்ண்டு நேரடியாக போயில 20 இருக்கானு செக் பண்ணுறாங்க. இது அவங்க வந்து எப்படி பண்ணுறாங்களா, மந்த்லி பேசிஸ்லேயே பண்ணுறாங்க.
அதுக்கப்புறம் செக்யூரிட்டி டேக் இருக்கு. இது ரெண்டுமே நல்லா கவனிச்சுக்கோங்க, இது ரெண்டுமே செக்யூரிட்டி டேக்னு சொல்றோம் இல்லையா, இந்த செக்யூரிட்டி டேக் அப்புறம் இந்த பிசிக்கல் வெரிஃபிகேஷன் எவ்ரி மந்த், இது ரெண்டுமே என்னன்றதை தெரிஞ்சுக்கோங்க. இதுதான் கண்ட்ரோல் மெக்கானிசம். இப்ப இன்ஹெர இப்ப இதுல வந்து அவங்க என்ன கேக்குறாங்க, இன்ஹெரண்ட் ரிஸ்க், கண்ட்ரோல் ரிஸ்க், டிடெக்ஷன் ரிஸ்க், இது மூணுமே ஆடிட்டர் இந்த மாதிரியான ஒரு ஆடிட்ல எப்படி பர்சீவ் பண்ணணும்னு கேக்குறாங்க. ரொம்ப சிம்பிள் தானே. ஃபர்ஸ்ட் நம்ம என்ன பண்றோம், இங்க கண்ட்ரோல் மெக்கானிசம் இருக்கோ இல்லையோப்பா, எடுத்த உடனே உள்ள என்ன இன்ஹெரண்டா ஒரு ரிஸ்க் இருக்கு, இது ஒரு டிபார்ட்மெண்டல் ஸ்டோர் மாதிரி இருக்கு, இங்க எல்லா சீசனுக்கு தேவையான ஷூவு, கிஃப்ட் ஐட்டம், வாட்ச், ட்ரெஸ்ஸுல இருந்து டெக்ஸ்டைல்ஸ்ல இருந்து எல்லாமே டிஸ்பிளே பண்ணியிருக்காங்க. அப்படிங்கும் பொழுது பொருளை வந்து திருடுறதுக்கோ இல்லை பணம் வந்து கேஷ் இருக்குல்ல, டோட்டல் கேஷ் கலெக்ஷனை வந்து ஏதோ கம்மி பண்ணுறதுக்கோ நிறைய வாய்ப்புகள் இருக்குது. இதுதான் இன்ஹெரண்டான ரிஸ்க். கண்ட்ரோல் ரிஸ்க்ன்றது என்னது, கண்ட்ரோல் ரிஸ்க்ன்றது என்னென்னா கண்ட்ரோல் மெக்கானிசம்னு ஒன்று வச்சுருப்பாங்க, ஆனாலும் அது ஒர்க் ஆகாமல் போயிடும். அதனால் உங்களுக்கு வரக்கூடிய மெட்டீரியல் மிஸ்டேட்மெண்ட் இன் ஃபினான்ஷியல் ஸ்டேட்மெண்ட், அதான உங்களுக்கு கண்ட்ரோல் ரிஸ்க். இப்போ கண்ட்ரோல் ரிஸ்க், கண்ட்ரோல் மெக்கானிசம்னு பார்த்தீங்கன்னா ஃபிசிக்கல் வெரிஃபிகேஷன் எவ்ரி மந்த், அது ஒரு கண்ட்ரோல் மெக்கானிசம். இன்னொன்று எல்லாத்துலேயும் டேக் போட்டிருக்காங்க, இது ஒரு கண்ட்ரோல் மெக்கானிசம். அப்போ என்ன சொல்கிறாங்க, தெர் இஸ் அ செக்யூரிட்டி டேக் ஆன் ஈச் அண்ட் எவ்ரி ஐட்டம் டிஸ்பிளேட். அதுவும் இல்லாமல் இன்வென்ட்ரி எல்லாத்தையும் அவங்க ஃபிசிக்கலி வெரிஃபை பண்ணுறாங்க மந்த்லி பேசிஸில். இப்போ கண்ட்ரோல் ரிஸ்க்ன்றது என்னது, டிஸ்பைட் தி கண்ட்ரோல் மெக்கானிசம், அதாவது டிஸ்பைட் வேரியஸ் கண்ட்ரோல்ஸ் பீங் இம்ப்ளிமெண்டட் அட் ஆல் தி ஸ்டோர்ஸ், ஸ்டில் என்ன ஆகும்னா எம்ப்ளாயிஸ் எல்லாம் ஒன்றா சேர்ந்து ஒரு கல்யூஷனை இவங்கெல்லாம் ஒன்றா சேர்ந்து டெஃபினட்டாக என்ன பண்ணுவாங்க, ஓகே நம்ம வந்து திருடிக்கலாம் அப்படின்னு சொல்லி அவங்கெல்லாம் ஒன்றா சேர்ந்து மேபி தேர் அண்ட் ரிஸ்க் டு ஆடிட்டர், ஓகே எம்ப்ளாயீஸ் மேபி தேர், அதாவது என்னன்னா கல்யூஷன் அமங் தி எம்ப்ளாயீஸ் மேபி தேர். அப்போ இவங்க எல்லாரும் உள்ளுக்குள்ளே பேசிக்கிட்டு இவங்கெல்லாம் சேர்ந்து திருடினா என்ன பண்ணுறது, ஸ்டில் கல்யூஷன் அமங் தி எம்ப்ளாயீஸ் மேபி தேர். இதுதான் கண்ட்ரோல் ரிஸ்க். கண்ட்ரோலும் ஒன்று பேருக்கு வச்சு அது ஒர்க் ஆகலைன்னா என்ன பண்ணுறது, ஓகே. அண்ட் ரிஸ்க் டு ஆடிட்டர் வுட் அகெயின் பி தட் இன்வென்ட்ரி ரெக்கார்ட்ஸ் வுட் பி இன் அக்யூரேட். சி ஃபார் எக்ஸாம்பிள், இன்வென்ட்ரி செக் பண்ணுறாங்கப்பா, செக் பண்ணும்போது 20 இருக்கணுங்கிறாங்க, ஓகே 20 இருக்குன்னு சொல்லி போகிறாங்க, செக் பண்ணுறாங்க 19 தான் இருக்குது, ஆனால் செக் பண்ணிட்டு 20 இருக்குன்னு எழுதிட்டு வந்துட்டாங்கன்னா அவ்வளோதான் இல்லை, காலி இல்லை. ஸோ கண்ட்ரோல் ரிஸ்க்ன்றது அதுதான், கண்ட்ரோல் மெக்கானிசம் இருந்தும் இல்லாத மாதிரி அப்படி ஒர்க் ஆகலைன்னா என்ன பண்ணுறது. டிடெக்ஷன் ரிஸ்க் என்ன தெரியுமா, நீங்கள் எல்லாத்தையும் பக்காவாக போய் ஆடிட் பண்ணுறீங்க ஆனாலுமே உங்களால் கண்டுபிடிக்க முடியல அங்கே இருக்க மெட்டீரியல் மிஸ்டேட்மெண்ட், அதான் டிடெக்ஷன் ரிஸ்க். ஸோ ஆடிட்டர் செக்ஸ் தி எஃபிஷியன்சி இஃபெக்டிவ்னஸ் ஆஃப் வேரியஸ் கண்ட்ரோல் மெக்கானிசம்ஸ் இன் பிளேஸ். அப்புறம் ஹி உட் டூ தட் பை மேக்கிங், எப்படி அவர் அப்சர்வ் பண்ணுவார், அந்த டிபார்ட்மெண்டல் ஸ்டோருக்குள்ளே போய் அப்சர்வ் பண்ணுவார், இன்ஸ்பெக்ஷன் பண்ணுவார், என்கொயரி பண்ணுவார், இதெல்லாம் பண்ணுவார். இது மட்டும் இல்லாமல் நிறைய சாம்பிளிங் டெக்னிக்ஸ் யூஸ் பண்ணுவார், ஓகேவா. சேல்ஸ் ட்ரான்சாக்ஷன் அப்படியே ஆரம்பத்துலேருந்து எண்டு வரைக்கும், பிகினிங் டு எண்டுன்னு சொல்லுவோம், ஃபுல்லாக கம்ப்ளீட்டாக இன்டெப்த்தாக அனலைஸ் பண்ணுவார். இதெல்லாம் பண்ணியும் கூட டிஸ்பைட் ஆல் தீஸ் ப்ரொசீஜர்ஸ் ஆடிட்டர் மே நாட் டிடெக்ட் ஐட்டம்ஸ் விச் ஹவ் பீன் ஸ்டோலன் ஆர் மிஸ் அப்ரோப்ரியேட்டு. அப்போ திருட்டையோ அல்லது மிஸ் அப்ரோப்ரியேஷனையோ ஆடிட்டரால் கண்டுபிடிக்க முடியாது, ஹி மே நாட் டிடெக்ட், அதுதான் சொல்கிறாங்க. அதனால தான் டிடெக்ஷன் ரிஸ்க்லேயும் இந்த வேர்ட் இருக்கும், டிஸ்பைட். இது இருந்தது கண்ட்ரோல் மெக்கானிசம் இருந்தும் இது நடக்குது, டிடெக்ட் பண்ணியும் இது நடக்குது அப்படின்னா அதுக்கு தான் சொல்லுவாங்க இன்ஸ்பைட் ஆஃப்னு சொல்கிறாங்க, இன்ஸ்பைட் ஆஃப் டூயிங் தட், அதுக்கு மேலே டிஸ்பைட்னு போடுவோம். எனிவேர் இந்த எக்ஸாம் ப்ளீஸ் டோன்ட் புட் டிஸ்பைட் ஆஃப், டிஸ்பைட் ஆஃப்ன்றது கிராமட்டிக்கலி எரர், ஓகேவா. ஸோ டிஸ்பைட் அது மட்டும் தான் எழுதணும், இல்லையா உங்களுக்கு டிஸ்பைட் எழுத பிடிக்கலன்னா இன்ஸ்பைட் ஆஃப்னு எழுதிக்கோங்க. அதாவது இந்த இடத்துல எழுதிக்கலாம், ஹவவர் இன்ஸ்பைட் ஆஃப் ஆல் தீஸ் ப்ரொசீஜர்ஸ் த ஆடிட்டர் மே நாட் டிடெக்ட் தி ஐட்டம்ஸ் விச் ஹவ் பீன் ஸ்டோலன் ஆர் மிஸ் அப்ரோப்ரியேட்டட். இப்போ உங்களுக்கு சொல்லி கொடுத்துட்டாங்களா ஒரு சிச்சுவேஷனில் இன்ஹெரண்ட் ரிஸ்க்னா என்ன, கண்ட்ரோல் ரிஸ்க்னா என்ன, அதே மாதிரி டிடெக்ஷன் ரிஸ்க்னா என்னன்னு சொல்லியாச்சு. இப்போ தே கிவிங் யூ சம் இல்லஸ்ட்ரேஷன்ஸ் பாருங்க. செகண்ட் ஒன் என்ன சொல்லியிருக்காங்க, அ ஃபார்ம் ஆஃப் சிஏ இருக்காங்க, அப்பாயிண்டட் டு ஆர்டர் த புக்ஸ் ஆஃப் அக்கௌண்ட் ஆஃப் விண்ட் அண்ட் ஐஸ் லிமிடெட் ஃபார் த சோ அண்ட் சோ இயர், ஓகே. தெர் வாஸ் அ ரிஸ்க் தட் ஹெச்என்டி அசோசியேட் வந்து உட் கிவன் இன்அப்ரோப்ரியேட் ஆடிட் ஒப்பீனியன் இஃப் த ஃபினான்ஷியல் ஸ்டேட்மெண்ட்ஸ் ஆஃப் விண்ட் ஆர் மெட்டீரியலி மிஸ்டேட்டட். அதாவது அவங்க என்ன சொல்கிறாங்கன்னா ஃபினான்ஷியல் ஸ்டேட்மெண்ட்ஸே மெட்டீரியலி மிஸ்டேட்டட் தானா, ஆனால் இவர் இன்அப்ரோப்ரியேட் ஒப்பீனியன் கொடுக்க போகிறார், அப்படின்னா என்னது இவர் கிளீன் ரிப்போர்ட் கொடுக்க போகிறாருன்னு அர்த்தம். இது என்ன ரிஸ்க், இதுதான் ஆடிட் ரிஸ்க். அப்போ த ரிஸ்க் மென்ஷன் த க்வெஸ்சன் இஸ் நோன் அஸ் ஆடிட் ரிஸ்க் பிகாஸ் த ரிஸ்க் த ஆடிட்டர் ஆஃப் அ கம்பெனி வில் கிவ் அன் இன்அப்ரோப்ரியேட் ஒப்பீனியன் வென் த ஃபினான்ஷியல் ஸ்டேட்மெண்ட்ஸ் ஆஃப் த கம்பெனி ஆர் மெட்டீரியல் மிஸ்டேட்டட் இஸ் நோன் அஸ் ஆடிட் ரிஸ்க். இதை நல்லா படிச்சுக்கோங்க, இந்த ஒரு பேராகிராஃப் இஸ் வெரி இம்பார்ட்டன்ட் எக்ஸாம்ல. ஆடிட் ரிஸ்க்னு என்னன்னு கேட்டாங்கன்னா இது ரொம்ப 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 இம்பார்ட்டன்ட், ஓகேவா. இதுலேருந்து எழுதிக்கணும், இதுதான் risk that auditor of a company will give an inappropriate audit opinion
இஃப் த ஃபினான்ஷியல் ஸ்டேட்மெண்ட்ஸ் ஆஃப் தட் கம்பெனி ஆர் மெட்டீரியலி மிஸ்டேட்டட் இஸ் நோன் அஸ் ஆடிட் ரிஸ்க். ஓகேவா? இந்த க்வெஸ்சன் பாருங்க, இது ரொம்ப சூப்பராக இருக்கும். அவங்க வந்து அழகாக கேட்டிருக்காங்க. ஃபர்ஸ்ட் வந்து டெஸ்ட் யூர் அண்டர்ஸ்டாண்டிங். ஆன்சர் கொடுக்கல, நம்ம தான் ஆன்சர் கண்டுபிடிக்கணும். ஓகேவா? வேரண்டர் பிரைவேட் லிமிடெட் வந்து ஸ்டார்ட் அப்பா. ஓகேவா? இந்த க்வெஸ்சன் நம்ம படிக்கிறோம். இது இந்த திஸ் ஒன் டெஸ்ட் யூர் அண்டர்ஸ்டாண்டிங் நம்பர் ஒன். இல்ல, அவ்வளவு அழகா இருக்கு க்வெஸ்சனே பாருங்க. வேரண்டர் லிமிடெட் வந்து ஸ்டார்ட் அப் எங்கேஜ் இன் ப்ரொவைடிங் ஹோலிஸ்டிக் சொல்யூஷன்ஸ் டு ப்ராப்ளம் ஆஃப் பேடி ஸ்டபிள் பர்னிங் மெயின்லி கேட்டரிங் டு த நீட்ஸ் ஆஃப் ஃபார்மர்ஸ் ஆஃப் சவுத் வெஸ்டர்ன் நார்த் வெஸ்டர்ன் இந்தியா. நார்த் வெஸ்டர்ன் இந்தியாவில் இருக்கக்கூடிய பேடி இருக்குல்ல, தானாக அப்படியே ஹீட்ல எரியுதுன்னு வச்சுக்கோங்களேன், அதை ஸ்டாப் பண்றதுக்கான சொல்யூஷனை டிசைன் பண்றதுக்கான ஒரு கம்பெனி தான் இவங்க. இதனுடைய இம்பார்ட்டன்ஸை கருதி கவர்மெண்ட்டே என்ன பண்ணியிருக்காங்கன்னா, இந்த மாதிரி கம்பெனிஸ்க்கு நிறைய அசிஸ்ட் பண்ணிட்டு இருக்காங்க, ஹெல்ப் பண்ணிட்டு இருக்காங்க. இந்த மாதிரியான கம்பெனிஸ் நிறைய கம்பெனிஸ் வந்து ஹாவ் நாட் பீன் சக்சஸ்ஃபுல் அண்ட் ஹவ் கான் பஸ்ட். ஓகே, கான் பஸ்ட்னா ஃபெயில்டு, அவ்வளோதான். பஸ்ட்னா வெடிக்கிறது, ஃபெயில்டு அப்படின்னு அர்த்தம். ஓகேவா? இப்போ இந்த மாதிரியான ஒரு கம்பெனிக்கு தான் நீங்கள் ஆடிட்கே போறீங்க. இப்போ நீங்கள் சொல்லுங்க, இங்கே எந்த மாதிரியான ரிஸ்க் ஆஃப் மெட்டீரியல் மிஸ்டேட்மெண்ட் இன்வால்வ் ஆயிருக்குன்றாங்க. உங்களுக்கே தெரியும், ரிஸ்க் ஆஃப் மெட்டீரியல் மிஸ்டேட்மெண்ட்ல ரெண்டு ரிஸ்க் தான் இருக்கு. ஒன்று இன்ஹெரண்ட் ரிஸ்க், இன்னொன்று கண்ட்ரோல் ரிஸ்க். இந்த இடத்துல உங்க கண்ட்ரோலை பத்தி எதுவுமே கொடுக்கல. ஸோ இது கண்டிப்பா இன்ஹெரண்ட் ரிஸ்க் தான். ஆனா இந்த மாதிரி இது கண்ட்ரோல் ரிஸ்க் இல்லை, அதனால இன்ஹெரண்ட் ரிஸ்க் கண்டுபிடிக்கிறத விட இது ஏன் இன்ஹெரண்ட் ரிஸ்க்னு நான் ஆல்ரெடி உங்களுக்கு சொல்லியிருக்கேன். ஏன்னா ஜென்ரலாவே இந்த மாதிரி கம்பெனிஸ் வந்து பாஸ் ஆக மாட்டேங்குது, அதாவது ஜென்ரலாவே இந்த மாதிரி கம்பெனி சக்சஸ்ஃபுல்லா இல்லை. அப்படிப்பட்ட ஒரு ஜானரில் நம்மளும் ஒரு கம்பெனியை ஸ்டார்ட் பண்ணுறோன்னா அந்த கம்பெனி ஒரு உருப்படுறதுக்கான வாய்ப்புகள் ரொம்ப கம்மி. ஸோ இன்ஹெரண்டாகவே இந்த மாதிரி பிஸ்னஸ் ஃபெயில் ஆகிறதுக்கான வாய்ப்புகள் அதிகம் இருக்கும் பொழுது அவங்களோட ஃபினான்ஷியல் ஸ்டேட்மெண்ட்ஸை அவங்க க்ளீனாக கரெக்டாக ஃபேர் ப்ரெசன்டேஷன் பண்ணாமல் இருக்கிறதுக்கான வாய்ப்புகள் அதிகம். ஸோ ஆடிட் பண்ணும்போது நம்ம இன்னுமே கேர்ஃபுல்லாக இருக்கணுங்கிறது தான் இங்கே கான்செப்ட். ஸோ அதனால தான் இது இன்ஹெரண்ட் ரிஸ்க் அப்படின்னு சொல்கிறது. அடுத்து ரெண்டாவது பாருங்க, திஸ் க்வெஸ்சன். கம்பெனி வந்து டிவைஸ்டு கண்ட்ரோல், ஒரு கண்ட்ரோலை நீங்கள் டிவைஸ் பண்ணியிருக்கீங்க. எதுக்கு டிவைஸ் பண்ணியிருக்கீங்கன்னா, இன்வென்ட்ரி ஆஃப் த பெரிஷபிள் கூட்ஸ் வந்து அப்ரோப்ரியேட் கண்டிஷன்ஸில், ஃபார் எக்ஸாம்பிள் ஏர் கண்டிஷன்ஸில் வச்சுருப்பாங்க. ஓகேவா? எந்த டேமேஜும் வரக்கூடாதுன்றதுக்காக. அதே மாதிரி ப்ராப்பராக ஏசி போட்டிருக்கணும், இந்த மாதிரி நிறைய ஃபெசிலிட்டிஸ் இருக்குது இந்த பெரிஷபிள் கூட்ஸை பத்திரமா பார்த்துக்கிறதுக்கு. இதெல்லாம் கரெக்டாக இருக்கா, ஏசியோட டெம்பரேச்சர் கரெக்டாக ஃபிக்ஸ் ஆயிருக்கா, அதே மாதிரி வந்து பவர் சப்ளை 24/7 இருக்கா, இதுக்கு பேக்கப் பவர் பேக்கப் இருக்கா, இதெல்லாம் பார்த்துக்க வேண்டிய பொறுப்பை ரெண்டு பேருக்கு கொடுத்துருக்காங்க. ஸோ ரெஸ்பான்சிபிலிட்டிஸ் ஃபிக்ஸ்ட் ஆன் டூ பீப்புள் டு மானிட்டர் அந்த ஏசி என்வாயன்மெண்ட்டை, பவர் பேக்கப் இதெல்லாம் பார்க்கறதுக்காக நிறைய சென்சார்லாம் அங்கே வச்சுருக்காங்க. வச்சுட்டு தான் இதுலேருந்து ஏதாவது சின்ன டீவியேஷன் இருந்தால் கூட எங்களுக்கு நீங்கள் டெஃபினட்டாக ரிப்போர்ட் பண்ணணும் அப்படின்னு சொல்லி மேனேஜ்மெண்ட் வந்து அந்த ரெண்டு பேர்கிட்ட சொல்லியிருக்காங்க, டூ பீப்புள் கிட்ட சொல்லியிருக்காங்க. இப்போ இந்த இடத்துல ரிஸ்க் ஆஃப் மெட்டீரியல் மிஸ்டேட்மெண்ட் என்னன்றதை கேட்குறாங்க. என்னென்னா, இங்கே ஒரு கண்ட்ரோல் மெக்கானிசம் இருக்குது. என்ன கண்ட்ரோல் மெக்கானிசம் அப்படின்னா, நீங்கள் அந்த பொருளை பெரிஷபிள் கூட்ஸாக பத்திரமா வைக்கிறதுக்கான என்வாயன்மெண்ட் இருக்குல்ல, இந்த என்வாயன்மெண்ட்டை அமைச்சு கொடுத்துருக்காங்க கம்பெனி. இந்த என்வாயன்மெண்ட்லேருந்து எந்த டீவியேஷன் நடந்தாலும் அதை ரிப்போர்ட் பண்ண சொல்லி ரெண்டு பர்சனுக்கு ரெஸ்பான்சிபிலிட்டி கொடுத்துருக்காங்க. அவங்க டெஃபினட்டாக அதை என்ன பண்ணணும் அப்படின்னா, அதை டீவியேஷனை பார்த்துட்டு அதில் ஏதாவது ஒரு சேஞ்ச் இருந்துச்சுன்னா அந்த மானிட்டர் பண்ணும்போது அதை ரிப்போர்ட் பண்ணணும்னு சொல்லியிருக்காங்க. இப்போது இப்படி ஒரு கண்ட்ரோல் பிளேஸில் இருந்துமே அந்த ரெண்டு பேரும் ஒருவேளை அவங்க ஒரு அவங்களோட வேலையை சரியாக பார்க்காம டீவியேஷன் நடக்கும்பொழுது அதை சரியாக மேனேஜ்மெண்ட்டுக்கு கொண்டு போய் ரிப்போர்ட் பண்ணலை அப்படின்னு சொன்னால், டெஃபினட்டாக இந்த இடத்துல கண்ட்ரோல் இஸ் நாட் ஒர்க்கிங்னு அர்த்தம். அதாவது கண்ட்ரோல் ரிஸ்க்ன்றது என்னது, ரிஸ்க் த கண்ட்ரோல் மெக்கானிசம் இஸ் நாட் ப்ரிவென்டிங் detecting and correcting material misstatement on timely basis. அப்ப அந்த கண்ட்ரோல் மெக்கானிசம் அந்த மாதிரியா ஒர்க் பண்ணலன்னு சொன்னா அது மூலமா வரக்கூடிய ரிஸ்க் தான் நமக்கு கண்ட்ரோல் ரிஸ்க் அப்படின்னு சொல்றது. ஓகேவா? லாஸ்ட் என்னன்னா, ஸ்ரீ ஃபுட்ஸ் பிரைவேட் லிமிடெட் அப்படிங்கிற இந்த கம்பெனி மேனுஃபேக்சரிங் ஆஃப் கார்லிக் பிரெட்ல ஈடுபட்டிருக்காங்க. ஓகே, ஆடிட்டர்ஸ் ஆஃப் அ கம்பெனி ஹவ் பிளான்ட் தி ஆடிட் ப்ரொசீஜர்ஸ் இன் ரெஸ்பெக்ட் ஆஃப் ரெக்கக்னிஷன் ஆஃப் ரெவென்யூஸ் ஆஃப் த கம்பெனி. ஓகே, நம்ம ரெவென்யூவை செக் பண்ணுறோம். டிஸ்பைட் தட், டிஸ்பைட் வந்தாலே ஒன்று அது கண்ட்ரோல் ரிஸ்காக இருக்கணும் இல்லையா டிடெக்ஷன் ரிஸ்காக இருக்கணும்.
தெர் இஸ் அ பாசிபிலிட்டி தட் மிஸ்டேட்மெண்ட்ஸ் இன் ரெவன்யூ ரெக்கக்னிஷன், ரெவன்யூ ரெக்கக்னிஷன்ல ஒரு மிஸ்டேட்மெண்ட் இருக்கு. ஓகேவா, மிஸ்டேட்மெண்ட் இருக்கு. அதை நாங்கள் ஐடென்டிஃபை பண்ணலை. என்ன, எதனால் ஐடென்டிஃபை பண்ணலைன்னா, நாங்கள் ஆடிட் ப்ரொசீஜர் அப்ளை பண்ணியுமே நாங்கள் அதை ஐடென்டிஃபை பண்ணலை. அப்போ இது என்ன ரிஸ்க்குன்னு கேட்குறாங்க. அஃப்கோர்ஸ் இது டிடெக்ஷன் ரிஸ்க் தான். நீங்கள் இந்த இடத்துல போய் இது ஆடிட் ரிஸ்க்குன்னு தயவுசெய்து எழுதிடாதீங்க. ஏன்னா இந்த இடத்துல அவங்க என்ன சொல்லியிருக்காங்கன்னா, அந்த இடத்துல பாசிபிலிட்டி ஆஃப் மிஸ்டேட்மெண்ட்ஸ் இருக்குது, ஆனால் அதை நாங்கள் ஐடென்டிஃபை பண்ணலை. அப்படின்னா இது டிடெக்ஷன் ரிஸ்க் தானே தவிர, க்வெஸ்டின்ல ஒருவேளை பாசிபிலிட்டி தட் மெட்டீரியல் மிஸ்டேட்மெண்ட் இருக்கு, அந்த மெட்டீரியல் மிஸ்டேட்மெண்ட்டை கவனிக்காம இந்த ஆடிட்டர்ஸ் ஆடிட் ரிப்போர்ட்டே கொடுத்துட்டாங்க இன்அப்ரோப்ரியேட்டா அப்படின்னு சொன்னாதான் அது ஆடிட் ரிஸ்க், இல்லைன்னா அது வெறும் டிடெக்ஷன் ரிஸ்க் தான். ஓகேவா, நெக்ஸ்ட் ஒன். அடுத்தது வந்து ஐடென்டிஃபைங் அண்ட் அசஸிங் தி ரிஸ்க் ஆஃப் மெட்டீரியல் மிஸ்டேட்மெண்ட். இதை நம்ம நெக்ஸ்ட் எபிசோட்ல பார்க்கலாம். ஓகேவா, தேங்க்யூ சோ மச்.